வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இங்கே நைட் டின்னர் என்னதுன்னா இட்லி உளுந்து சட்னிங்க, தொளி உளுந்து சட்னிங்க. அது நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டு போடுற சட்னி வந்து இட்லி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அதாவது வந்து என்னென்னா ஒரு நாலு வத்தல் தொளி உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன காயம் ஒரு துளி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. இவ்வளோ திருவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா எல்லாமே நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா ஒன்று போல் நல்லா வதக்கி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு துண்டு புளி, இந்த புளியந்திக்கு போட்டுக்கோங்க. புளியம் போட்டாச்சுன்னு சொன்னால் நல்லா வதங்கி வந்துடுங்க. நல்லா வதங்கி வந்தோடனே அது கொஞ்சம் மிக்சியில் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் இட்லி ஊற்றி வச்சுக்கணும். இட்லி ஊற்றி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்சிலேருந்து அது நல்லா ஆறினோடனே அந்த ஆனோடனே திரும்ப மிக்சியில் போட்டு அதை நல்லா பட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு திரும்ப அதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. கடுகு போட்டோடனே கடுகு பொரிஞ்சோடனே அந்த சட்னியை நல்லா மிக்சியில் ஜார்லேருந்து எல்லாம் அழிச்சு ஊற்றி ஒன்று அப்புறம் நல்லா கொஞ்சம் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இட்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சட்னி ரெடி. இட்லி உளுந்து சட்னி, ஒரே தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இப்படி மாற்றி வைக்கிறதுக்கு இது அதில் வித்தியாசமாக உளுந்து சட்னியாக வச்சுக்கலாங்க. அதாவது ஒவ்வொரு வெரைட்டிஸ் வேணும் நமக்கு. ஏதாவது இந்த உளுந்து சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் காயம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு துளி அளவு புளி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு அந்த புளியும் போட்டால் இருக்கணும். தக்காளி எதுவுமே வேண்டாங்க. இதுக்கு வந்து புளி போட்டாலே டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் பட்டை அரைச்சி சாப்பிட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி உளுந்து சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.